வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஒரு டெக்ஸ்ட் லோகோன்னு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு. இதில் வந்து நான் முதல் டியூட்டோரியலில் சொல்லி கொடுத்தேன் எப்படி ஒரு 3D லோகோன்னு டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி. இந்த டியூட்டோரியல் நம்ம சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் லோகோன்னு எப்படி ஒரு டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி. போவோம், இப்போ இனி நம்ம லெசனுக்கு போவோம். இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு நியூ டாக்குமெண்ட்னு ஓப்பன் பண்ணுறேன். பிரிண்ட், இதில் வந்து ப்ரிண்ட் இதிலே வச்சுட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ இதான் நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் என்னது, டெக்ஸ்ட் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணுறேன் டிசைன்னு சொல்லி. டைப் பண்ணிவிட்டு இந்த சைஸை வந்து டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மூவ் டூலில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள், அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். இங்கே நான் வந்து சைஸை வந்து முதல்ல நான் 3D லோகோ செய்கிறேன்னு கொடுத்த அதே சைஸை கொடுக்குறேன், 200 என்டர் பண்ணுறேன். அப்புறம் அதே மாதிரி ஃபாண்ட்டை நான் அதே ஃபாண்ட்டுக்கு செலக்ட் பண்ணுறேன், அதே ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இதான் அந்த ஃபாண்ட். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்கிறேன். இதான் நம்ம டிசைன். இப்போ வந்து மூட்டில் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப, இப்போ வந்து நான் இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றணும். அந்த லோகோவை நான் செய்கிறதுக்குங்க இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றணும். அதுக்கு வந்து ஆப்ஜெக்டுன்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு எக்ஸ்பேண்ட்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வரும், அப்புறம் ஓகேன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அது வந்து இப்போ இனிமேல் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்மளால் டைப் பண்ண முடியாது, எடிட் பண்ணுறனா எடிட் பண்ண முடியாது. ஏன்னா அதை நான் ஒரு ஆப்ஜெக்ட் வடிவத்துக்கு மாற்றிட்டேன். ஆப்ஜெக்ட் வடிவம்னால் அந்த இந்த மாதிரி ஒரு வடிவத்துக்கு மாற்றிட்டேன், இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வடிவத்துக்கு மாற்றிட்டேன். இதுக்கு நம்ம ஒன்றும் டைப் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் இதிலேருந்து விலகிறேன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணாதீங்க, செலக்ட் பண்ணுறது இது பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ஒரு பாத் ஒன்று வரைய போகிறேன். இந்த டெக்ஸ்ட்டை சுற்றி ஒரு பாத் ஒன்று வரைய போகிறேன். அதுக்கு வந்து இந்த ஃபில் கலர், இந்த ஃபில் கலர் வந்து இந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுற இடம் இந்த ஃபில் கலரில் தான் நான் டைப் பண்ணேன். என்ன அது என்ன என்ன பிளாக்கில். இப்போ நான் வந்து இந்த பாத்தை ட்ரா பண்ணுற நேரம் இந்த பென் டூல செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபில் கலரை வந்து நான் என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன். இந்த பாத்தை ட்ரா பண்ணுறக்கு எனக்கு வேணும் ஒரே கலர் வந்து இந்த ஸ்ட்ரோக் கலர். இந்த ஸ்ட்ரோக் கலரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு கலர் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். என்னது ரெட் மாதிரி வச்சுக்கொள்கிறேன், வச்சுக்கொண்டு ஓகே பண்ணுறேன். சரியா, இப்போ இந்த பாத்தை வந்து நான் ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ஸோ அப்படி கிளிக் பண்ணி கொஞ்சம் இப்படி வளைங்க, அப்போ இந்த மாதிரி அந்த கர்வ்ஸ் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். இந்த மாதிரி சும்மா இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி அராட் இப்படி கர்வ்ஸ் இந்த மாதிரி வளைங்க அந்த மாதிரி கர்வ்ஸ் வரும். இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, போயிட்டு திரும்பவும் மூட்டூவில் கிளிக் பண்ணி இதை அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் இந்த கர்வ்ஸ் கொஞ்சம் வளைவு கொஞ்சம் பத்தலைன்னா திரும்ப வந்து இந்த திரும்ப அடுத்த டூல் ஒன்று இருக்குது, டிடெக்ட் செலெக்ஷன் டூல்னு. இந்த டூலை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா, ஏதாவது திருத்தம் கொஞ்சம் ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், அடிஷனில் ஏதாவது பிழைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி திருத்திக்கலாம். அந்த கர்வ்ஸில் ஏதாவது பிழைகள் இருந்தால் இந்த டூலை கிளிக் பண்ணி இந்த பிழைகளை நீங்கள் இந்த மாதிரிக்கே திருத்திக்கொள்ள முடியும். இப்படி திருத்திக்கலாம், இப்படி திருத்திக்க முடியும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, திரும்ப மூ டூலை கிளிக் பண்ணி இதை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து திரும்ப ஆப்ஜெக்ட்க்கு போயிட்டு பாத்துன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் வந்து செலக்ட் பண்ணுங்கள் டிவைட் பிலோ ஆப்ஜெக்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். டிவைட் பிலோ ஆப்ஜெக்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் பாத்துக்கு போயிட்டு, அப்புறம் டிவைட் பிலோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிவைட் ஆகிரும். நீங்கள் ட்ரோ பண்ண பாத்த அளவுக்கு அது வந்து கட் ஆகிரும். இந்த கீழே உள்ள ஆப்ஜெக்ட்டும் மேலே உள்ள ஆப்ஜெக்ட் இது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது சும்மா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து அன்க்ரூப் பண்ணுங்கள். முதல்ல ஒரு குரூப்பாக இருந்துச்சு, இப்போ அன்க்ரூப்னா வெவ்வேறு ஆப்ஜெக்டாக இது வந்து பிரிப்பட்டு கிடக்கும். இந்த மாதிரி இருக்கும், ஒவ்வொரு துண்டுகளாக கட் பண்ணப்பட்டிருக்கு இந்த மாதிரிக்கு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த துண்டுக்கு நீங்கள் ஒரு கலர்னு கொடுக்க போகிற விரும்புனீங்கன்னா இந்த துண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர்ன்ற ஃபில்ன்ற கலரில் நீங்கள் போய்ட்டு கலர் கொடுக்கலாம். இல்லைனா மேலே பார்த்துதான் இருக்குது, இதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான கலரை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு கலர் கொடுக்க விரும்புனீங்கன்னா இந்த துண்டுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் ஒரு கலரை தெரிவு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு கலரை கொடுக்கணுன்னா
இந்தமாதிரி கலரை கொடுக்கலாம். அப்புறம் இதுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி வெவ்வேறுபட்ட கலரை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் அழகாக இருக்குது, அழகாக இருக்கும். கொஞ்சம் இது கொடுக்காமல் கீழே கொடுப்போம். ஒரு நீளம் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி கலரை கொடுத்துக்கலாம். இப்படி தாங்க ஒரு டெக்ஸ்ட் லோகோ ஒன்று செய்கிறது. இந்த லோகோவில் இந்த லோகோ செய்கிறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் திரும்ப உங்களுக்கு இதில் விளங்கப்படுத்துகிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.